ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் டொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட்ஸ். நான் உங்கள் அர்பன் டொமேட்டோ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்பட்டா பரம்பரை மூவி ரிவ்யூ. சர்பட்டா பரம்பரை, இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு பீரியாடிக்கல் பாக்ஸிங் ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்டோரியோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங்குக்கு வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே வந்து பெரிய சாம்பியன் ஆகிறான் அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவனுக்கு இருக்குது, எப்படிலாம் வந்து வழி மாறி தப்பான டைரெக்ஷனில் போகிறான் அப்படின்றதையும் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அகெயின் எண்டிங் பார்த்திங்கன்னா, நல்லபடியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ரிவ்யூ சைடு வந்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் பேசணும்னு நினச்சது படத்தோட ஸ்டோரி. செம்ம அமேசிங்கான ஒரு ஸ்டோரி வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. வரச்சென்னை படம் வந்து எப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த படமும் பீரியாடிக்கல் ஃபிலிமில் நல்ல ஃபீல் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட், மியூசிக் இந்த மூணும் நல்லா அமைஞ்சதுன்னா சூப்பராக வந்து படம் வந்துடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த படம் ஒரு அமேசிங்கான படம்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம்ன்றதுனால அந்த 80s ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கேஸ்டிசம் அப்புறம் பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட் வந்து அது பெருசாக காட்டாமல் கதைக்கு ரிலேட்டடாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் காட்டி படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அடுத்து ஆக்டர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆரியா பெருசாக வந்து எதுவுமே நடிக்காத மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் விட்டதை விட 3 times அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. பாடி பில்டிங்கும் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காரு. அண்ட் ஆல்சோ கூட வந்திருக்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்டை ரொம்ப அமேசிங்காகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, படம் வந்து 3 hours படம் அப்படின்றதுனால கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருந்தது. பட் இந்த கதைக்கு வந்து இவ்வளோ பெரிய படமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது பெரிய ட்ராபேக்காக வந்து அமையல படத்தில். டோட்டலி சொல்லப்போனால் ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் நம்ம டொமேட்டோ மீட்டர் ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா 8.8 out of 10 வாங்கியிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் க்ரீன் டொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட்.